வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மக்களே. இது அதுல இது ஒரு அழகான கேம் ஷோ. இந்த கேம் ஷோல படத்தோட கதையை நான் சொல்ல போறேன். அந்த கதையை வச்சு நீங்க அதை என்ன படம்னு கண்டுபிடிக்க போறீங்க. அந்த கதையை வேற ஒரு கண்ணோட்டத்துல சொல்லலாம். ஹீரோட கண்ணோட்டத்திலயோ இல்ல ஹீரோயின் கண்ணோட்டத்திலயோ யாரோட கண்ணோட்டத்துல வேணாலும் சொல்லலாம். இந்த கேம் ஷோக்கு முக்கியமா மூணு ரூல் இருக்குங்க. ரூல் நம்பர் ஒன், இது ஒரு தமிழ் படமா இருக்கணும். ரூல் நம்பர் டூ, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படமா ஹிட் படமா இருக்கணும். ரூல் நம்பர் த்ரீ, இந்த படத்தோட கதையை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு மூணு க்ளூ கொடுக்கலாம். ரெண்டு க்ளூ அந்த படத்தோட கதை சார்ந்ததாகவும், மூணாவது க்ளூ அந்த படத்தோட பாடல் வரிகள் சார்ந்ததாகவும் இருக்கும். இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்படி சொல்லலாம், இந்த கதையை ஒன்லைனா சொல்லணும் அப்படின்னு நான் உனக்கிட்ட ஆரம்பிக்கல கதையை. எனக்கு புரியுது, ஒன்லைனா சொல்லணும், அதை எப்படி சொல்லலாம், இப்படி சொல்லாமா? காதலர்கள் தோற்கலாம், காதலர்கள் பொய்க்கலாம், காதல் பொய்க்காது, காதல் என்றுமே தோற்காது. காதல் வாரமா போய்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு சூப்பரான படம். இது ஒரு வகையான ஒரு முக்கோண காதல் கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஹீரோ சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ராடா இருந்தாலுமே ஹீரோ ரொம்ப ரொம்ப நியாயமா நேர்மையா ஒரு நல்ல மனிதரா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். ஹீரோ ஒரு ஹீரோயினை லவ் பண்ணுவார், ஆனா ஹீரோயின் பணத்தை லவ் பண்ணுவாரு. ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு, ஹீரோயின் ஹீரோயின் லவ் பண்ணுவாரு, ஆனா ஹீரோயின் பணத்தை லவ் பண்ணுவாங்க. எல்லாருமே அப்படிதான். ஹீரோயின் இன்னொரு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ லவ் பண்ணுவாங்க, ஆனா ஹீரோ அதை கொஞ்சம் கண்டுக்காமையே இருப்பாங்க. ஏன்னா அவர் ஹீரோயினை லவ் பண்ணி, ஏன்னா ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதுனால திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் போன ஹீரோயின் திருப்பி வந்தோடனே திருப்பி அந்த ஹீரோயின் கூட சுத்த ஆரம்பிப்பாரு. முதல் ஹீரோயின் முதல் ஹீரோயின் கூட சுத்த ஆரம்பிப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு. கடைசியில வந்துட்டு இல்ல இல்ல நான் இந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது லவ் பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாரு. மாறி மாறி வந்து நிக்கிறாரு, தம்பி கண்டுபிடிச்சிட்டான். தெரியும் இசை கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமானவர். எனக்கு ரோமியோ ஜூலியட் ஞாபகம் வந்து நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது. ஆனா இசை கலைஞரோட தொடர்பானவர் இவருன்னு போது அதுல அப்படி யாருமே வர மாட்டாங்க. ஹீரோயினோட உதவியால தான் ஹீரோ வந்துட்டு தீபாவளியை கொண்டாடுவார். இல்ல நியூ இயர்னு வச்சுக்கோமா, நியூ இயர் தீபாவளி இல்ல நியூ இயர். சொல்லுங்க 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 சொல்லுங்க. இப்போ நான் ஏன் சிரிச்சேன்றதுக்கான ரீசனை சரி சொல்றீங்களேன், எனக்கு தெரியல. ஏன் சொல்லிட்டா, நான் இங்கிருந்து ஜப்பான்ல ஒரு கச்சேரி, அதை முடிச்சுட்டு அப்படியே அமெரிக்கா போறேன், அங்கிருந்து அப்படியே லண்டன் போறேன். நீங்க சொன்னீங்கன்னா இடையில இந்தியா வருவேன். ஞாபகம் வந்துச்சு இந்த படமா, அப்பவே வந்து அந்த இசைக்கலைஞர் ஒரு காமெடியனா தான் இருப்பாரு அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சேன். இருந்தாலும் சரி, வேற என்ன படம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அதே படம் தான் நினைத்து. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அதனாலதான் ஹாப்பி நியூ இயர்ங்களா? ஓகே ஓகே. லைலா வந்துட்டு சூர்யா அவர்கள் முதல்ல லவ் பண்ணுவாங்க. லைலா அவர்கள் ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம் ஸ்னேகா அவர்கள் வந்துட்டு சூர்யாவை லவ் பண்ணுவாங்க. கடைசியில லைலா வந்ததுக்கு அப்புறம் திருப்பி லைலா கூட சுத்திட்டு இருப்பாரு. கடைசியில இல்ல இல்ல நான் ஸ்னேகாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்னேகா எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு விக்ரமன் சாரோட ஒரு லைலாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய முதல் படமா இது இருந்தது. அந்த படத்துல ஏதோ காரணங்களுக்காக அப்புறமா தளபதி வந்து விலகிட்டாராம். அதுக்கப்புறம் தான் சூர்யா உள்ள வந்தாரு. இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தளபதி 68ல லைலா வந்து நம்ம தளபதி கூட நடிக்கிறாங்க. அதனால அந்த ஜோடி நம்ம அதில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம படத்துல ஒரு என்கேஜ்மெண்ட்ல ஆரம்பிக்கிற கதை, ஒரு மேரேஜ்ல போய் ட்விஸ்ட் ஆகி வேற ஒரு மேரேஜ்ல முடியும், அதுதான் இந்த படத்தோட பிளாட்னு வச்சுப்போம். ஹீரோ வந்து ஒரு ஜாலி மேன், எல்லாருமே அவரை பிடிக்கும். அவர் எங்க இருந்தாலும் கலகலன்னு வச்சுப்பாரு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சவரா இருக்கிற ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ. இவரோ ஜாலி மேனா இருக்கிறவரை ஹீரோயின் பிடிக்காம போகுமா? பிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன இது? ஒரு ஸ்டேட்மெண்ட்லயே கண்டுபிடிக்கிறாரு ஒரு படத்தை. இப்பெல்லாம் எனக்கு அந்த படமானு தெரியல. பண்ணுவாங்க ஒரு போட்டோ தான் காரணமா இருக்கும். ஹீரோவும் ஹீரோயினும் சேர்றதுக்கும் ஒரு போட்டோ தான் காரணமா இருக்கும். இதுதான் அந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படியா? சரி, ஃபர்ஸ்ட் க்ளோ வந்து ஹீரோயின் ஆல்ரெடி என்கேஜ் ஆனவங்க. ஒரு என்கேஜ்மெண்ட்ல ஆரம்பிச்சு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு ஸ்டை, ஒரு என்கேஜ்மெண்ட்ல ஒரு கல்யாணத்துல முடியும்னு. அதுல ஹீரோயின் தான் என்கேஜ் ஆனவங்க. செகண்ட் க்ளோ, ஹீரோ ஒரு பயங்கரமான வாத்தியார் ஃபேன்.
எம்ஜிஆர் ஃபேன் கண்டுபிடிச்சிங்களா யா நட் படம் தான் ஸோ யார் நம்ம பொள்ளாச்சி தம்பிங்களாமா பூபதி பூபதி அதுதான் படம் படம் பேர் சொல்கிறேன் பசி ஜாலியா இருக்கும் படம் ஃபுல்லாவே ஜாலியா இருக்கும் மணி சொல்லிட்டு மணிவண்ணனும் ஒரு மாதிரி அட்டகாசம் பண்ணியிருப்பாரு ஒரு ஒரு என்ஜாயபுளான படம் இப்போ போய் பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒரு 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 என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபேமிலி அந்தளவுக்கு ஜாலியான ஹீரோனோட தங்கச்சி ஒருத்தவங்க இருப்பாங்க ஒரு சின்ன பொண்ணு அவங்க காலில் வந்து கெஞ்சன மாதிரிலாம் சீன் இருக்கும் அதையும் ஜாலியாக காமெடியாக பண்ணியிருப்பாரு கடைசியில் அது ஸ்டூலாக இருக்கும் அட பாவீங்களா காலுக்கும் ஸ்டூலுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஊற்றி கொடுத்துருக்கீங்களா செம்ம ஃபன்னாக போயிருக்கும் அந்த படம் சூப்பராக என்பார்கள் அடண்டா என்பார்கள் லெவலை கண்ட எல்லோரும் செம்ம பாட்டுலாம் இருக்கும் ஃபஸ்ட் லைன்லேயே கண்டுபிடிச்சிட்டீங்களா இந்த படத்தை நீங்கள் முதல்ல ஒன் லைன்லேயே விஜய்க்கும் திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணிக்கு உங்கள் சித்திரம் தொலைக்காட்சி மற்றும் BS Value OTT ஆப்பில்.